ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சுரக்கா பிச்சதோடையே இது எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இலையும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த மஞ்சள் இலையெல்லாம் பிச்சு போட்டுருங்க, ஏன்னா அது அதில் தான் பூச்சி நல்லா வைக்கும். இப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா புழு நல்லா இருக்கும். இந்த மஞ்சள் இலையெல்லாம் பிச்சு போட்டுருங்க. எவ்வளோ பெருசு, 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ சுரக்காய் காய்ச்சிருக்குது. நீங்கள் எப்பயுமே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இலக்கடியில் தான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். அதில் தான் ஒளிஞ்சிருக்கும், புழு புழுவாக இருக்கும். அப்படியே காயையும் கடிச்சு 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 காயே வீண் பண்ணிடும். ஆனால் புழு இருந்தால் மட்டும் எடுத்து தூரம் தூக்கி போட்டுருங்க. ஆனால் எனக்கு இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, 1 இன்ச் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து வேர் பகுதியில் நட்டு வச்சேன். இங்கே வேர் இருக்குதுன்னா பாருங்கள், இங்கே வேர் இருக்குதுன்னா இந்த இடத்துல நட்டு வச்சேன். அது தண்ணி ஊற்ற ஊற்ற அதனுடைய கசப்புத்தன்மை ஏற ஏற பூச்சி எதுவும் இல்லை. செக் பண்ணி பார்த்ததில் நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. பாய்.